இப்ப நான் இருக்கக்கூடிய இடம் உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய சாகரன்பூர் மாவட்டத்துலதான் இருக்கிறேன். எனக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம், ஆயிரக்கணக்கான பேர் இருக்கக்கூடிய கூட்டத்தை பார்க்க முடியும். இவங்க எல்லாம் யாரும் இல்ல, இந்த தேர்தலை நடத்த போகக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் தான். உங்களால அவங்க கைகள்ல பார்க்க முடியும், நிறைய பேர் அந்த ஓட்டர் மிஷினும் சரி, விவிபேட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கையில எடுத்துட்டு போறத உங்களால பார்க்க முடியும். இல்ல, எனக்கு பின்னாடி கூட ஒருத்தர் தெரியறாரு. இவங்களுக்கு இங்க இருந்துதான் இந்த மிஷின்கள் எல்லாம் மொத்தமா கொடுக்கப்படுது. ஒரு பெரிய ஒரு கூட மாதிரி இருக்கக்கூடியதுல இதை போட்டு கொடுத்துட்றாங்க. மாஸ்க் கொடுக்குறாங்க, சானிடைசர் கொடுக்குறாங்க, அப்புறம் அந்த மை உள்ளிட்ட அந்த மற்ற பொருட்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. இதுல முக்கியமான விஷயம், இதை எடுத்துட்டு போறதுக்கு ஒரு பெரிய அளவிலான எந்த ஒரு முக்கியமான ஏற்பாடுகள் எதையும் செய்ய முடியல. உங்களால பார்க்க முடியும், ஒரு ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எதுவும் இல்லாம கிட்டத்தட்ட இந்த டிராபிக் ஜாம் பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டருக்கு அப்படியே நீண்டுட்டு இருக்கு. இதெல்லாம் தலையில வச்சுக்கிட்டு கையில தூக்கிக்கிட்டு இது எந்த அளவுக்கு சேஃப்டியா போகும், உடையாம போகணும், எந்த டேமேஜும் ஆகாம போகணும், இது எல்லாமே நம்ம கவனத்துல கொள்ளக்கூடிய விஷயம்தான். நிறைய பேர்கிட்ட கேட்க முடிஞ்சது, ஏதோ கிராமங்கள் ஊர் பேரெல்லாம் சொல்றாங்க. அந்த இடங்களுக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட சொந்த காசை போட்டு அவங்க தான் போறாங்க. பைக் இருக்கவங்க பைக்ல போறாங்க, சைக்கிள்ல போறாங்க, ரிக்ஷால போறாங்க, கார் இருக்கிறவங்க கார்ல போறாங்க. ஆனா ஒரு ப்ராப்பரான ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் அந்த விஷயங்கள் எதுவும் முக்கியமா பண்ணி தரல அப்படின்றத பார்க்க முடியுது. மற்ற மாநிலங்களையும் இதே மாதிரிதான நிலைமைதானா அப்படின்றத பெருசா தெரியல. நானும் நிறைய எலெக்ஷனுக்கு போயிருக்கிறேன், ஆனா இந்த மாதிரி ஒரு ஒரு க்ரௌட, அதுவும் தேர்தல் நடத்த போற அதிகாரிகளுக்கு இப்படியான ஒரு க்ரௌட் இருக்கிறத இங்கதான் நான் பாக்குறேன். ஆனா கேட்கும் பொழுது இல்ல இல்ல, வாக்குப்பதிவு மையங்கள்லாம் இப்படி எல்லாம் இருக்காது, சமூக இடைவெளி இருக்கும், எல்லாமே இருக்கும்னு நிறைய பேர் முகத்துல அந்த மாஸ்க் இல்ல, சமூக இடைவெளி இல்ல, கொரோனா காலத்துல எப்படி இவங்க எல்லாம் பத்திரமான முறையில தேர்தலை நடத்துவாங்க அப்படின்றதெல்லாம் கேள்விக்குறியான விஷயம்தான். நேரடியான இந்த ரிப்போர்ட்டிங் அப்படின்றது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமாகவும் இருக்குது.